அடுத்ததாக அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய பரிசு என்னவென்றால், கொஞ்சம் துனியாவை கொண்டு போதுமென்ற மனப்பான்மையை ஏற்படுத்துவான். கொஞ்சம் துனியா, கொஞ்சம் பொருள், கொஞ்சமா தான் சம்பாதிக்கிறாரு, ஆனா அவருடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அதை அதனை போதுமாக்குவான். இன்னைக்கு எங்களுக்கு துனியா போதுமென்ற தன்மையில வரல. இன்றைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிறவரு 500 ரூபாய் சம்பாதிக்க யோசிக்கிறாரு, 500 ரூபாய் சம்பாதிக்கிறவரு 1000 ரூபாய் சம்பாதிக்க யோசிக்கிறாரு, 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவரு 5000 ரூபாய் சம்பாதிக்க யோசிக்கிறாரு, 5000 ரூபாய் சம்பாதிக்கிறவரு 50000 ரூபாய் சம்பாதிக்க யோசிக்கிறாரு. அதனுடைய திட்டம் தான் 24 மணிச்சாலமும் எங்களுடைய சிந்தனையில வேலை செஞ்சு கொண்டிருக்குது. இந்த 100 ரூபாய் எப்படி 500 ரூபாய் கேளும், இந்த 5000 ரூபாய் எப்படி 50000 ரூபாய் கேளும், இந்த சிந்தனை தான் வேலை செய்யுது. இபாதத்துடைய அல்லாஹ்வின் பக்கம் எப்படி நெருங்கேலும், நபியுடைய ஷஃபாத் எப்படி அடையேலும், நபியுடைய ஹவுலுல் கௌசலின் தண்ணீர் நீர் அருந்துவதாக இருந்தா அதுக்காக நான் என்ன தியாகங்கள் செய்ய வேண்டும், கபர்ல தன்னந்தனியா ஹவாலோனுமே அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், இந்த சிந்தனை அல்ல, இந்த சிந்தனை வருவதில்லை. துனியாவுடைய சிந்தனை 1000-2000 ரூபாய் விடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா இந்த ஆதமுடைய மானுக்கு தங்கத்தால 2 ஓடைகளை கொடுத்தாலும், தங்கத்தால 2 ஓடைகளை கொடுத்தாலும், 2 ஆறுகளை கொடுத்தாலும், இந்த மனிதன் 2 தங்க ஆறுகள் இருக்கிறதே என்று சந்தோஷப்பட மாட்டான். என்ன செய்வான்? லபதவா சாலிசா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க இந்த மனிதன் இந்த 2 தங்க ஆறுகளை வைத்துக் கொண்டு இதன் மூலமாக 3வதாக தங்க ஆறு எவ்வாறு உருவாக்கலாம் என்ற சிந்தையில வாழ்ந்து கொண்டிருப்பான், இந்த விஷயத்தை சிந்திச்சு கொண்டிருப்பான். கணேசுக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, மௌத்த அதிகமா ஞாபகம் செய்யக்கூடிய நேரத்துல அல்லாஹ் தஆலா தௌபா செய்வான். தௌபா செய்யறதுக்கு பின்னால அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு தயாராகுவான். நல்ல அமல்களை செய்ய ஆரம்பிப்பான். இபாதத்துல இன்பம் ஏற்படும், வணக்க வழிபாட்டுல இன்பம் ஏற்படும். துனியாக்காவின் காலங்கள் நேரங்கள் கொடுக்கறத ஒதுக்குவான். அவன வணக்க வழிபாட்டுக்கான நேரங்களை ஒதுக்கி கொள்வான். அல்லாட கட்டளைக்கு அவனை வழிபடுத்துவான். நபிட வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வான். அன்பத சகோதரர்களே, பெரியார்களே, துனியால வாழக்கூடிய நோக்கம் நிறைவேறிவிடும். துனியால வாழ வந்த நோக்கம் நிறைவேறிவிடும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இந்த மௌத்த ஞாபகம் செய்யற விடயத்தை ஏன் இவ்வளவு முக்கியமாக கூறியிருக்கிறாங்கன்னு சொன்னா, ஏன் இவ்வளவு முக்கியமா கருதப்படுறது என்று சொன்னா, இந்த மௌத்துக்கு முன்னால ஒரு முக்கியமான கட்டம் ஒன்று இருக்கிறது, இந்த மௌத்துக்கு பின்னால ஒரு பயங்கரமான முக்கியமான கட்டம் ஒன்று இருக்கிறது. மௌத்துக்கு முன்னால் வரக்கூடிய முக்கியமான கட்டம் தான் சக்கராத்துடைய ஹாலாத், சக்கராத்துடைய நிலைமை. கிரேத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த மௌத்துக்கு பின்னால் வரக்கூடிய பயங்கரமான கட்டம் தான் கபருடைய வாழ்க்கை. இந்த 2 கட்டங்கள் இருக்கிறது. இந்த 2 கட்டங்களையும் யாருக்கு வெற்றி கிடைக்குமோ அவர் சம்பூர்ணமான ஜெயசீலராக மாறிவிடுவார், வெற்றி பெற்ற ஒரு புண்ணியவானாக மாறிவிடுவார். மௌத்துக்கு முன்னால் வரக்கூடிய பயங்கரமான கட்டம் தான் சக்கராத்துடைய ஹாலாத். கணேசுக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த சக்கராத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க, ஒரு ஒரு உயிருள்ள உடம்ப, உயிருள்ள ஒரு மனிதனை ஒரே நேரத்தில் 70 கூர்மையான வாள்களின் மூலமாக வெட்டப்படுமேயானால், துண்டு துண்டாக அரிக்கப்படுமேயானால், அந்த உடம்புக்கு எந்த அளவு கஷ்டங்கள் ஏற்படுமோ இதை விடவும் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னாங்க. சக்கராத்துடைய ஆலாத், சாதாரணமான ஒரு ஒரு பிளேட் மூலமாக, ஒரு கத்தியின் மூலமாக கைவெட்டுப்பட்டவண்டா அது பெரிய கஷ்டம் கொடுக்கக்கூடியதா இருக்கும், எங்களால் தாங்க முடியாதா இருக்கும். ஒரே நேரத்தில் 70 வாள்கள். இன்னொரு சஹியான ரிவாயத்தின் படிக்கு சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு உடம்ப, உயிருள்ள இருக்கக்கூடிய ஒரு உடம்ப ஒரே நேரத்தில் 300 வாள்களின் மூலமாக, 70 வாள்கள் அல்ல 300 வாள்களின் மூலமாக ஒரே நேரத்தில் அந்த உடம்ப கிழிக்கப்படுமேயானால், துண்டு துண்டாக அறுக்கப்படுமேயானால், அந்த உடம்புக்கு எந்த அளவு கஷ்டங்கள் ஏற்படுமோ இதை விடவும் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னாங்க. சக்கராத்துடைய ஹாலாத், கணேசுக்குரிய மேலான பெரியவர்களே, 300 வாள்கள் வைப்பதற்கு கூட இந்த உடம்புல இடம் கிடையாது. எப்படி அந்த வாள்களுடைய வெட்டக்கூடிய அந்த வேதனையை எவ்வாறு தாங்கலாம், எவ்வாறு தாங்கலாம்? சக்கராத் என்றது யாரையுமே விட்டு வைக்காது, சக்கராத் என்றது யாரையுமே விட்டு வைக்காது.
நபிமார்களையோ எந்த நபிமார்களையும் விட்டு வைக்காது, எந்த சஹாபாக்களையும் விட்டு வைக்காது, எந்த மலக்குமார்களையும் விட்டு வைக்காது, எந்த ஒரு அல்லாஹ்வுடைய இறை நேசரையும் விட்டு வைக்காது. ஆனாலும் அவர் செய்த நல்ல அமல்களின் காரணத்தினால அல்லாஹ் தஆலா சக்ராத்துடைய நேரத்துல சுவர்க்கத்தை காட்சியாக கொடுப்பான். அந்த சுவர்க்கத்தை இவர் பார்க்கக்கூடிய நேரத்துல இவருடைய வேதனை கொஞ்சம் மறுக்கடிக்கப்படுமே தவிர வேதனையில எந்த விதமான குறைபாடும் ஏற்படுத்த மாட்டார். அல்லாஹ் சொல்றான், மௌத்துடைய சுவர், மௌத்துடைய சுவை என்றதுதான் சக்ராத். உடம்புல இருக்கக்கூடிய நரம்போட, உடம்புல இருக்கக்கூடிய இரத்தங்களோட, இறைச்சியோட, எலும்போட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த உயிர் துண்டு துண்டாக கலட்டி எடுக்கப்படக்கூடிய நேரத்துல வரக்கூடிய வேதனை இருக்கிறதே சகோதரர்களே, யாராலையும் தாங்க முடியாது. அந்த சக்கராத்திலிருந்து தப்புவதாக இருந்தா, சக்கராத்திலிருந்து பாதுகாக்கப்படுறதா இருந்தா, உலகத்துக்கே அற்கொலையா வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சக்கராத்திலிருந்து தப்பி இருக்கணும். அவங்களும் தப்பல்ல. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, என்னுடைய வாப்பாவுடைய, என்னுடைய தந்தையுடைய சக்கராத் பார்த்ததுக்கு பின்னால நான் ஆழமாக உறுதி கொண்டு விட்டேன், இந்த சக்கராத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது. கணேசுக்குரிய மீதான பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி நேரத்துல மலக்குல் மௌத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இரண்டு பேரும் சமூகம் அளிச்சாங்க. நபியுடைய வீட்டுக்கு நுழையறதுக்கு முன்னால மலக்குல் மௌத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சலாம் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் பைத். நபியுடைய குடும்பத்தினர்களே பார்த்து சலாம் சொல்றாங்க. இந்த ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இந்த மலக்குல் மௌத்துடைய சலாம் இருக்கிறதே நபியுடைய வீட்டுக்கு நுழைகிறதுக்கு முன்னால யாருக்குமே மலக்குல் மௌத் அவர்கள் சலாம் சொல்லிவிட்டு நுழையல. அந்த நபியின் வீட்டுக்கு நுழைறதுக்கு நுழைந்ததுக்கு பின்னாலேயும் யாருக்குமே சலாம் சொல்லிவிட்டு அனுமதி கேட்டுவிட்டு நுழையவும் மாட்டாரு. அல்லாஹ் தஆலா நபியுடைய குடும்பத்தினருக்கு மட்டும் கொடுத்த பிரத்யேகமான ஒரு கண்ணியம், மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அனுமதி கேட்டுவிட்டு உள்ளே நுழையும் படி கூறியிருக்கிறான். சலாம் சொன்னாங்க, பதில் கொடுக்கப்பட்டுச்சு, உள்ளே வந்தாங்க. வரக்கூடிய நேரத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க திரும்பி போங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோய் விசாரிக்கப்படக்கூடிய நிலைமையில அவர்கள் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அலி, அலியே அவர்களை தடுக்காதீங்க, நீங்க நினைக்கிறது போல அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்லன்னு சொன்னாங்க. கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஐன ஜிப்ரீல், எங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சொன்னாங்க, மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க, ஜிப்ரீல் வெளியே இருக்கிறார் யா ரசூலல்லாஹ், அனுமதி கொடுத்தா உள்ளே வருவாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதி கொடுத்தாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உள்ளே வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வு தஆலா உங்களுக்கு சலாம் சொல்கிறான். அல்லாஹ்வு தஆலா இதுக்கு முன்னால யாருக்குமே கொடுக்காத, இதுக்கு பின்னால யாருக்குமே கொடுக்காத ஒரு அனுமதியை மட்டும், ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறான். என்ன சந்தர்ப்பம் என்றா, நீங்க விரும்பினால் இன்னும் கொஞ்ச நாள் உலகத்துல வாழலாம், நீங்க விரும்பினால் உடனடியாக அல்லாஹ்வை சந்திக்கலாம், நீங்க விரும்பினா உலகத்துல இன்னும் கொஞ்ச நாள் வாழலாம், நீங்க விரும்பினால் அல்லாஹ்வை சந்திக்கலாம். கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அல்லாஹ்வுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது, அல்லாஹ் எந்த நிலைமையில் இருக்கிறான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க, அல்லாஹ் தஆலா உங்களை சந்திக்கிறதுல மிகவும் ஆசையுடன் இருக்கிறான், மிகவும் ஆவலோடு இருக்கிறான் சொன்னாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, திரும்பி போங்க, அல்லாஹ் இடத்துல போய் கேட்டுட்டு வாங்க, என்னுடைய வஃபாத்துக்கு பின்னால, என்னுடைய மௌத்துக்கு பின்னால எந்த உம்மத்துடன் எந்த முறையில் நடந்து கொள்வான் என்று கேட்டுட்டு வாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க, நீண்டமான சம்பவம், நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்டுவிட்டு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களோட வஃபாத்துக்கு பின்னால உங்களோட குடும்ப உங்களோட உம்மத்தினர்களை கைவிட்டு விட மாட்டான், தன்னந்தனியாக தத்தளிக்க விட மாட்டான், உங்களோட உம்மத்தினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வோட சன்னிதானத்துல முன்னால வந்து யா ரப் யா ரப் என்று கையேந்த கூடிய நேரத்துல அல்லாஹ் தஆலா உங்களோட உம்மத்துகளை கைவிட்டு விட மாட்டான் என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து உயிர் கைப்பற்றுவதற்கான அனுமதி கொடுத்தாங்க. அனுமதி கொடுத்து விட்டு வலது பக்கம் இருந்த சஹாபாக்களை பார்த்து இரண்டு உபதேசங்கள் செய்றாங்க. அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலகத் அய்மானுக்கும், நீங்க தொழுகையை கலவாக்காதீங்க, தொழுகையை பாலாக்காதீங்க, தொழுகையை நேரத்துக்கு நிறைவேற்றுங்க. ஏனென்றால் முஸ்லிமுக்கும் ஒரு காபிருக்கும் உள்ள வித்தியாசம் தொழுகை தான். தொழுகையின் மூலமாகத்தான் ஒரு காபிருக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் மத்தியில் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம். தொழுகையை பாலாக்காதீங்க,
சொல்லுகையை வீணாக்காது என்று உபதேசம் செய்தாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, ஐமானுக்கும் உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகளாக இருந்தாலும் சரி, அனாதைகளாக இருந்தாலும் சரி, ஏழைகள் இருந்தாலும் சரி, வேலைக்காரர்களாக இருந்தாலும் சரி, கூலிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட விஷயத்துல நீங்க நீதமான முறை நடந்துக்கோங்க, நீதமான முறை நடந்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு உயிர் கைப்பற்றுவதற்காக அனுமதி கொடுத்தாங்க. மேனியிலிருந்து உயிரை கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க, உயிரை கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அந்த உடம்புல இருந்து உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்துல அந்த உயிர் கைப்பற்றப்படக்கூடிய சக்கராத்துடைய வேதனையை தாங்க முடியாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான மேனி அங்கும் இங்கும் தடுமாற ஆரம்பிக்கிறது, அங்கும் இங்குமாக புரள ஆரம்பிக்கிறது. இதனை பார்த்துதான் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, நபியுடைய சக்கராத்தை பார்த்ததுக்கு பின்னால நான் முடிவு செஞ்சிட்டேன், சக்கராத்திலிருந்து யாருக்கும் தப்ப முடியாது. அது முபாரக்கான மேனி அங்கும் இங்கும் தடுமாற ஆரம்பிக்கிறது. கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவட முபாரக்கான கண்கள் இருந்து கண்ணீர்கள் வடிய ஆரம்பிக்கிறது, முபாரக்கான கண்கள் இருந்து கண்ணீர்கள் வடிய ஆரம்பிக்கிறது. இதனை பார்த்தாங்க, நபியுடைய கண்கள் இருந்து கண்ணீர் வடிவத்தை பார்த்தாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதனை பார்த்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கண்கள் இருந்தும் கண்ணீர்கள் வடிய ஆரம்பிக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அழ ஆரம்பிக்கிறாங்க. இதனை பார்த்தாங்க மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தன்மைகளை ஹதீஸ்ல சொல்லக்கூடிய நேரத்தில் விபரிக்கப்படுகிறது. கல் நெஞ்சு கொண்டவர், இரக்கத்தன்மை அற்றவர் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிறது. இப்படியாப்பட்ட மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கண்கள் இருந்தும் கண்ணீர்கள் வடிய ஆரம்பிக்கிறது. கணேசுக்குரிய மேலான பிரியர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைக்கவில்லை என்றா அல்லாஹ் உலகத்தில் ஒரு புட்பூண்டே படைத்திருக்க மாட்டான். இப்படியாப்பட்ட இந்த முபாரக்கான உடம்புல இருந்து உயிர் கைப்பற்றப்படுகிறது. மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கண்கள் இருந்தும் கண்ணீர்கள் வடிய ஆரம்பிக்கிறது. சொல்றாங்க மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்னைய மன்னிச்சிடுங்க யா ரசூலல்லாஹ், என்னைய மன்னிச்சிடுங்க யா ரசூலல்லாஹ், இதை விடவும் ஒரு லேசான முறையில உயிர் கைப்பற்றக்கூடிய முறை எனக்கு தெரியா யா ரசூலல்லாஹ்னு சொல்றாங்க. கணேசுக்குரிய மேலான பிரியர்களே, சகோதரர்களே, உலகம் உலகத்தை அல்லாஹ் தஆலா அழிக்கக்கூடிய நேரத்தில் எல்லா மலக்குகளையும் எல்லா மனிதர்களையும் எல்லா ஜின்களையும் எல்லா மிருகங்களையும் அழித்ததுக்கு பின்னால அல்லாஹ் கேட்பான், மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பார்த்து கேட்பான், யார் யார் மீதம் இருக்கிறாங்கன்னு கேட்பான். மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவாங்க, உன்னுடைய அரசை சுமந்து கொள்ளக்கூடிய நாலு மலக்குகளும் ஜிப்ரீலும் மீகாயிலும் இஸ்ராஃபீலும் இஸ்ராயிலும் ஆகிய நாலு மலக்குகளும் இருக்கிறோம் என்று சொல்வாங்க. அதிலே அல்லாஹ் தஆலா முதலாவது அரசை சுமந்திருக்கக்கூடிய மலக்கு உயிரை கைப்பற்ற சொல்வான், அதுக்கு பின்னால் மீகாயிலுடைய உயிரை கைப்பற்ற சொல்வான், அதுக்கு பின்னால் இஸ்ராஃபீலுடைய உயிரை கைப்பற்ற சொல்வான், கடைசியா கேட்பான் யார் யார் மீதம் இருக்கிறாங்க கேட்பான். அதே நேரத்தில் மலக்கு மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஜிப்ரீலும் நான் இஸ்ரா மலக்குல் மௌத்தாய் நானும் நிரந்தரமாக தங்கக்கூடிய நீடும் மட்டும் தான் இருக்கிறோம் யா அல்லாஹ் சொல்வாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வான், ஜிப்ரீலுடைய உயிரை கைப்பற்றுங்க என்று சொல்வான். மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உயிரை கைப்பற்றுவதற்காக வருவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய அரசுக்கு முன்னால நின்று சுஜூத் செய்த வண்ணமாக இருப்பாங்க, அல்லாஹ்வை வணங்கி கொண்டு வணங்கிய வண்ணமாக இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவளுக்கு 600 இறக்கைகளை கொடுத்திருக்கிறான். அதுல ஒரே ஒரு இறக்கையை தான் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கும் வரைக்கும் பாவித்தாங்க, ஒரே ஒரு இறக்கையை தான் பாவித்திருக்கிறார்கள். மற்ற ஏனைய 599 இறக்கைகளையும் பாவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் தேவை ஏற்படல, பாவிக்கல. ஒரு இறக்கை விரித்தாங்கண்டா அது ஒரு தொங்கல் மஷரிக்கில் இருக்கும், ஒரு தொங்கல் மேற்கில் இருக்கும், அடுத்த தொங்கல் கிழக்கில் இருக்கும், மகரிப்பில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கிறது அல்லாஹ் தஆலா இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உயிரை கைப்பற்றும்படி சொல்வான். மலக்கு மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அல்லாஹ் உங்களோட உயிரை கைப்பற்றும்படி எனக்கு கட்டளை இட்டு விட்டான் என்று சொல்லுவாங்க. மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய இந்த சொல்லை கேட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்பாங்க ஒரு துவா, யா அல்லாஹ், ஹவ்வின் அலையா சக்கராத்துல் மௌத், யா அல்லாஹ், என்ன சக்கராத்துல சாக்ரியா.